ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம், ALP ஜோதிடர் பவானி முத்துசாமி. நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம முடிவெடுக்க முடியாம நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து பங்குச்சந்தை. எல்லாருமே வந்து பணம் ஈட்டுறதுக்காக பெரும் அளவில் பணம் ஈட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இறங்குற ஒரு இடம் ஷேர் மார்க்கெட்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, ஷேர் மார்க்கெட், கமோடிட்டி மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. இந்த மாதிரி நம்ம பதனத்தை முதலீடு செஞ்சு அதை பல மடங்காக பெருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இன்றைக்கி அதிக அளவில் காணப்படுது. இதில் ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பணம் அப்படின்றது நம்ம வாழ்நாளில் பல வருடங்களாக சேர்த்து வச்ச ஒரு பணத்தை ஒரு முதலீடு செய்கிறோம் அப்படின்னும் போது அது சரியான இடத்துல முதலீடு செய்யணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம போய் முதலீடு செஞ்சுட்டு அது பல மடங்காக பெருகிறத காட்டிலும் நம்ம போட்ட பணத்தை விட குறைவாகவோ இல்லை எல்லா பணமுமே போயிடுச்சுன்னா அது அதை விட பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் எதில் முதலீடு செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல முறை ஆலோசனை செய்து செய்வது சிறப்பு. அதுலேயும் ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்யணும். நம்ம ALP ஜோதிட முறையில் கண்டிப்பாக 10 வருடத்திற்கு ஒரு தடவை லக்னம் மாறும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த 10 வருட காலம் எனக்கு எப்படி இருக்குது, நான் எதில் முதலீடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும், ஏன்னா பங்குச்சந்தை அப்படின்றது அது எல்லாத்தையுமே ஒரு கவர்ந்து இழுக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. எல்லாருக்குமே அது மேலே ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு இருக்குது. பங்குச்சந்தையில் போகணும், பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த கமோடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நான் கைட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் தயாராக இருக்காங்க. ஆன்லைனில் ஃப்ரீயாகவே டெய்லி போஸ்ட் வருது, இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இவ்வளோவில் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு எந்த முன் அனுபவமே இல்லாமல் ஒரு விஷயத்தை கண்மூடித்தனமாக செய்கிறது அப்படின்றது மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய் உங்களை விட்டுரும். பங்குச்சந்தை முதலீடை ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ALP ஜோதிடம் கிளாஸில் படிக்கிற ஒரு மாணவர் எல்லாம் தெரியும். நம்ம ALP ஃபுல்லாகவே பார்க்கும் பொழுது அவருக்கு தெரியுது, பங்குச்சந்தையில் நம்ம இறங்கினோம்னா அது பிரச்சனைகளையும் கடனையும் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு போயிட்டுருந்த ALP லக்னம் வந்து கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னம் அப்படின்னும் போது நம்ம பங்குச்சந்தையை வந்து 5ஆம் பாவமாக எடுத்துக்கிறோம். அப்போது 5ஆம் பாவத்து அதிபதியான சனி பகவான் வந்து 6ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக வர்றாரு. இப்போ என்னாகும், பங்குச்சந்தையில் இவர் போய் முதலீடு செய்யும்போது அவருக்கு தேவையில்லாத கடன்களை கொடுக்கும் அப்படின்றது நம்ம வெறும் லக்னத்தை வச்சே முடிவு பண்ண முடியும். பங்குச்சந்தையில் ஈடுபடலாமா வேண்டாமா அப்படின்றது, அது எல்லாத்தையும் தாண்டி அந்த கிரகம் சனி பகவான் எங்கே அமர்ந்திருக்காருன்னு பார்த்திங்கன்னா, அவருமே அழுத்தம் தரக்கூடிய இடமான 10ஆம் பாவத்தில் தான் உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போது இவருக்கு முதலீடு செஞ்சால் கடனாகும், அது மூலியமாக தொழில் அழுத்தம் உண்டாகும் அப்படின்றது அவர் ஜாதகத்தில் தெளிவாகவே இருக்குது. ஆனாலும் அவருக்கு வந்து நான் அதில் முதலீடு செய்யணும், நான் அதில் ஆரம்பிச்சிட்டேன், அதை விட்டு வெளியில் வர விரும்பலை, ஏதாவது பரிகாரம் செஞ்சு மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறார். இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்லாத்தையுமே பரிகாரம் செய்து மாற்ற முடியும்னா இங்கே யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் எல்லாருமே பிரச்சனைகளோடு வாழ்கிறதுக்கு காரணம் சில விஷயங்கள் வந்து நம்ம பரிகாரங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்படும். அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எதற்கெல்லாம் பரிகாரம் செஞ்சால் சரி செய்ய முடியும், எதற்கெல்லாம் பரிகாரம் செஞ்சால் சரி செய்ய முடியாது அப்படின்றது நம்ம ALP முறையில் இருக்குது. அந்த மாதிரி இந்த நபருக்கு நாங்கள் சொன்ன விஷயம் வகுப்பில், நீங்கள் பங்குச்சந்தை பண்ண வேண்டாம். அவர் அடுத்தது கேட்டது, என் மனைவி பேரில் நான் பங்குச்சந்தை முதலீடு செஞ்சு பண்ணலாமா? மனைவி பேரில் முதலீடு செஞ்சாலும் யோசனை யாரோடதுனா இவரோட தான். இவர் தான் அங்கே வந்து வர்த்தகம் எல்லாமே பார்க்க போகிறார், ட்ரேடிங் எல்லாமே பண்ண போகிறது இவர் தான். ஆனால் பேர் மட்டும் அவங்களதில் இருந்தாலும் மூளை இவரோட தான் அங்கே வேலை செய்ய போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொன்னோம். அதை தெரிஞ்சுக்கிட்டனால அவர் வரக்கூடிய இழப்புகளை அவர் தவிர்த்துக்கிட்டார். அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி முதலீடு செய்யணும், பங்குச்சந்தையில் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது நிலம் வாங்கி முதலீடு செய்யலாமா, வீடு வாங்கி முதலீடு செய்யலாமா, இந்த மாதிரி எந்த முதலீடாக இருந்தாலும் அது உங்களுக்கு சரியாக இருக்கிறதான்னு பார்த்துட்டு, அதுவும் ALP முறையில் உங்களுக்கு கிரகங்கள் மாறிட்டே இருக்கும், லக்னங்கள் மாறிட்டே இருக்கும்,
இன்னைக்கு நீங்கள் முதலீடு செய்கிறது அடுத்த லக்னம் போகும்போது உங்களுக்கு லாபமாக இருக்குமா அப்படின்றது தெரிஞ்சு முதலீடு செய்யுங்க. ஏன்னா பெரும் பணத்தை முதலீடு செஞ்சு இழந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையோட மொத்த சேமிப்பையும் இழந்துட்டு நிற்கிற மாதிரி ஆகிடும். கவனமோடு முதலீடு செய்யணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.